மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு மிகவும் சந்தோஷம். மாணவர்களே, இந்த வகுப்பில் கணித பாடத்தில் முதல் அலகில் உள்ள உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் சார்புகளை பற்றி நாம் காண இருக்கிறோம். சார்பு என்றால் என்ன, சார்பை குறிக்கும் முறைகளை பற்றி இந்த பாடப்பிரிவில் நாம் பார்ப்போம். சாதாரணமாக 5 மதிப்பெண் வினாவில் கேட்கக்கூடிய வினாவை நான் இப்பொழுது உங்களுக்கு நடத்துகிறேன். உறவுகளும் சார்புகளும். சார்பு என்றால் என்ன? x,y என்பன இரு வெற்றற்ற கணங்கள். கணங்களை பற்றி நாம் ஏற்கனவே 9 வகுப்பில் தெளிவாக கற்றிருக்கிறோம். எக்ஸ் என்பது ஒரு கணம், ஒய் என்பது ஒரு கணம். இந்த இரண்டு வெற்றில்லாத கணங்களை கொண்டு ஃபங்ஷன் அப்படிங்கிறது சார்பு. எஃப்ங்கிறது எக்ஸ் இலிருந்து ஒய்க்கு உறவு, ஒய்க்கு உண்டான சார்பு என்பது எக்ஸில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஏதேனும் ஒரே ஒரு உறுப்புடன் பிணைக்கப்பட்டிருந்தால் அப்பிணைப்பு சார்பு எனப்படும். சார்பு எக்ஸிலிருந்து ஒய்க்கு உண்டான சார்பை விளக்கும் படம். எக்ஸுங்கிறது ஒரு கணம், ஒய்ங்கிறது ஒரு கணம். எக்ஸிலிருந்து ஒய்க்கு உண்டான சார்பை குறிப்பது எக்ஸ் டு ஒய் ஃபங்க்ஷன் எக்ஸ் டு ஒய். எக்ஸ்ல வந்து ஏ பி சின்னு இருக்குது, ஒய்ல வந்து எக்ஸ் ஒய் இசட் எல் அப்படின்னு உறுப்புகள் இருக்குது. எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஏ ஆனது எக்ஸுடனும், பி ஆனது ஒய்யுடனும், சி ஆனது இசட்டுடனும் பிணைக்கப்பட்டுள்ளது. எக்ஸில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஒய்யில் ஏதேனும் ஒரு உறுப்புடன் பிணைக்கப்பட்டிருப்பது சார்பு எனப்படும். இந்த சார்பினை 4 முறைகளில் குறிக்கலாம். 1 அம்புக்குறி படம், இங்கிலீஷ்ல வந்து ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். 2 அட்டவணை, ஏ டேபிள் அட்டவணை. 3 வரைபடம். 4 வரிசை சோடிகளின் கணம். 4 முறைகளில் இந்த சார்பினை குறிக்கலாம். இது சம்பந்தப்பட்ட 5 மதிப்பெண் வினாவை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 17 எடுத்துக்காட்டு 1.11, கணம் A=1, 2, 3, 4 மற்றும் கணம் B=2, 5, 8, 11, 14 என்பன இரு கணங்கள். ஃபங்க்ஷன் ஏ டு பி எனும் சார்பு f(x)-1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் கொடுக்கப்பட்ட கணக்கு. இந்த சார்பினை 1 அம்புக்குறி படமாக, 2 அட்டவணை, 3 வரிசை சோடிகளின் கணம், 4 வரைபடம் ஆகியவற்றால் குறிக்க. இதுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய 5 மதிப்பெண் வினா. முதல்ல கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனை எழுதுங்க. f(x)-1 கொடுத்திருக்கிறான். இப்ப இந்த ஃபங்க்ஷன் எங்க போகுது? சார்பு ஏயிலிருந்து பிக்கு செல்கிறது. அப்படின்னா ஏயில இருக்கக்கூடிய எண்களுடைய மதிப்புகளை எக்ஸுக்கு பதிலா நம்ம பிரதியிட்டோம்னா பியில இருக்கக்கூடிய மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், x=1 நான் பிரதியிடுறேன். ஏன் 1 பிரதியிடுறேன்? ஃபங்க்ஷன் ஏ டு பி, ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் 1. அப்ப எக்ஸுக்கு பதிலா 1 கொடுத்தனா எக்ஸுங்கிற இடத்துல 1 கொடுக்கறேன். எக்ஸுங்கிற இடத்துல 1 கொடுத்தனாக்க 3×1-1, எக்ஸுங்கிற இடத்துல அதே 1 கொடுக்கறேன். அப்ப 3×1-1 ஓர் 3 3 3-1 = 2. அடுத்ததாக x=2 கொடுக்கறேன். எக்ஸுக்கு 2னாக்க f(2), எக்ஸுங்கிற இடத்துல 2 கொடுக்கறோம். அப்ப என்ன ஆகுது, 3×2-1, 3×, எக்ஸுக்கு பதிலா 2 கொடுத்துருக்கிறேன், -1. 3×2=6, 6-1 = 5.
அடுத்தது x க்கு பதிலா 3 கொடுக்கறேன் x is equal to 3 னா f of 3 f of 3 னா x ங்கற இடத்துல 3 கொடுக்கிறதுனால 3 into 3 minus 1 3 into 3 9 9 minus 1 is equal to 8 x க்கு 4 ன்னு கொடுக்கறேன் f of 4 f of 4 is equal to 3 into 4 minus 1 3 4 எங்க இருக்குனா 12 12 minus 1 is equal to 11 x a இல வந்து நான்கு உறுப்புகள் மட்டுமே இருக்கிறதுனால x க்கு 1 2 3 4 னு நம்ம மதிப்புகளை கொடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம x நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இந்த மதிப்புகளை கொடுக்கப்பட்ட கணக்குக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து படம் வரையணும் முதலில் அம்புக்குறி படத்துல குறிக்க போறோம் அம்புக்குறி படம்னு சொல்லும்போது ஏங்கற கணத்தையும் பிங்கற கணத்தையும் இது மாதிரி குறிச்சுக்கணும் ஏ இல இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 2 3 4 பி இல இருக்கக்கூடிய உறுப்புகள் 2 5 8 11 14 நல்லா கவனிக்கணும் பி இல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இங்க குறிக்கப்பட வேண்டும் 1 1 னு மதிப்பு கொடுத்தா நமக்கு கிடைக்கிறது ஃபங்ஷன் a to b அப்படினா நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்குது 1 னு கொடுக்கும்போது x க்கு நமக்கு 2 னு கிடைச்சது 2 னு கொடுக்கும்போது 5 னு கிடைச்சது 3 னு கொடுக்கும்போது 8 னு கிடைச்சது 4 னு கொடுக்கும்போது 11 னு கிடைச்சது நல்லா கவனிக்கணும் இங்க 14 ங்கற உறுப்பு நீங்க போடல அப்படினாக்க இந்த படம் தப்பு மார்க் கொடுக்க மாட்டாங்க எனவே a என்ற கணத்தையும் b என்ற கணத்தையும் b என்ற கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் எழுத வேண்டும் இரண்டாவது முறை அட்டவணை x f(x) x என்பது a என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் 1 2 3 4 f(x) என்பது x க்கு நாம என்னென்ன மதிப்பு கொடுத்தோமோ அதுக்கு கிடைத்த மதிப்பு வந்து f(x) னு சொல்றோம் x க்கு 1 னு கொடுக்கும்போது நமக்கு f(x) 2 கிடைத்தது 2 அப்படினு சொல்லும்போது 5 கிடைத்தது 3 கொடுக்கும்போது 8 4 கொடுக்கும்போது 11 இதை அட்டவணை அப்படினு குறிக்கிறோம் மூன்றாவது முறை வரிசை சோடிகளின் கணம் வரிசை சோடிகள் அப்படினு சொல்லும்போது f is equal to என ஆரம்பிக்க வேண்டும் கணம் எனவே கண குறியீட்டில் எழுதுறோம் 1 அப்படினா 1,2 2,5 3,8 4,11 இதை கணக்குறியீட்டில் குறிக்கணும் அதுதான் வரிசை சோடிகளின் கணம் அப்படினு சொல்றோம் நான்காவது முறை வரைபடம் வரைபடம் மூலம் குறிக்கிறது இப்ப x னுடைய மதிப்புகளை x அச்சிலும் கணம் a னுடைய மதிப்புகளை x அச்சிலும் கணம் b இல் உள்ள மதிப்புகளை வந்து y அச்சிலும் குறிக்கிறோம் அப்படி y அச்சில குறிக்கும் போது என்னென்ன மதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி 2 5 8 11 14 என இருக்கு அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படினா y அச்ச வந்து நம்ம குறிச்சுக்கணும் அதுல இருக்கிற மாதிரி வெறும் 2 5 8 11 அப்படி போட கூடாது கிராஃப்ல எப்படி போடுவோமோ அதே மாதிரி 2 4 6 8 10 12 14 அப்படினு கூட நீ வந்து போட்டுக்கலாம் 14 என குறித்து கொள்ளிரு இப்ப எவ்வாறு இந்த கிராஃப்ல குறிக்கிறது x க்கு 1 அப்படினு சொல்லும்போது y க்கு வந்து மதிப்பு 2 கிடைக்கிறது x 1,2 அடுத்ததாக 2 அப்படினு சொல்லும்போது 5 4 க்கும் 6 க்கு இடையில 2 வந்து 5 னு கிடைக்குது 2,5 x க்கு 3 னு கொடுத்தோம்னா y க்கு வந்து 8 னு கிடைக்குது 3 8 சோ இந்த இடத்துல வந்து 3,8 4 னு சொல்லும்போது 4,11 அப்ப 10 க்கு 12 க்கு நடுவுல 11 4,11 என புள்ளிகளை குறிக்க வேண்டும் மாணவர்களே நாம் குறித்த புள்ளிகளை ஒரு அளவுகோலின் துணை கொண்டு ஒரு நேர்கோடு வரைய வேண்டும் ஏனா கொடுக்கப்பட்ட ஒரு சார்பானது நேர்கோட்டின் சமன்பாடு எனவே இவ்வாறு நாம் அந்த நேர்கோடை குறிக்க வேண்டும் சரி இப்போ என்னென்ன செஞ்சிருக்கிறோம் 1 x க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு மார்க் இரண்டாவது அம்புக்குறி படம் போட்டுக்கிறோம் அதுக்கு ஒரு மார்க் அட்டவணை போட்டுக்கிறோம் அதுக்கு ஒரு மார்க் வரிசை சோடிகளின் கணம் அதுக்கு ஒரு மார்க் வரைபடத்துல குறிச்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு மார்க் மொத்தம் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது
மாணவர்களே ஏற்கனவே நம்ம பார்த்த கணக்கு மாதிரியே பயிற்சி 1.4 ல கணக்கு எண் 2 பயிற்சி 1.4 ல கணக்கு எண் 2 ஃபங்ஷன் a to b என்ற சார்பானது f(x) x/2 -1 வாசிக்கும்போது நல்லா கவனிங்க x/2 -1 என வரையறுக்கப்படுகிறது இங்கு கணம் a 2 4 6 10 12 கணம் a என்ன கொடுக்கறாங்க 2 4 6 10 12 என கொடுத்திருக்காங்க கணம் b b என்பது 0 1 2 4 5 9 என கொடுக்கப்பட்டுள்ளது ஆக இருக்கும் பொழுது சார்பு f ஐ பின்வரும் முறையில் குறிக்க என்னென்ன முறை பார்த்திருக்கிறோம் 4 முறை 1 வரிசை சோடிகளின் கணம் 2வது அட்டவணை 3வது அம்புக்குறி படம் 4வது வரைபடம் இந்த 4 முறைகளில் கொடுக்கப்பட்ட சார்பை குறிக்க போறோம் கணம் a 2 4 6 10 12 கணம் b 0 1 2 4 5 9 கொடுக்கப்பட்ட சார்பு f(x) x/2 -1 இப்போ நான் என்ன செய்றேன் x 2 னு பிரதியிடுறேன் x க்கு 2 னு பிரதியிட்டா f(2) னு அர்த்தம் x ங்கற இடத்துல 2 கொடுக்கறேன் அப்ப என்ன ஆகுது 2/2 -1 2 2 கேன்சல் பண்ணும்போது 1 அப்ப 1 -1 0 x க்கு பதிலா 4 னு கொடுக்கறேன் அப்ப f(4) x ங்கற இடத்துல 4 போடுறேன் 4/2 -1 4 அப்ப 2-1 1 x க்கு பதிலா 6 னு கொடுக்கறேன் அப்ப f(r) 6/2 -1 2 6 3-1 2 x க்கு பதிலா 10 னு கொடுக்கறேன் அப்ப f(10) 10/2 -1 2 2 10 5-1 4 x க்கு பதிலா 12 னு கொடுக்கறேன் அப்ப f(12) x ங்கற இடத்துல 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 12/2 -1 2 6 12 6-1 5 என்ன அளவு கொடுத்து என்ன மதிப்பு a ல கொடுத்திருக்காங்களோ அத மட்டும் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும் இப்போ இந்த மதிப்புகளை வந்து 4 முறையில நம்ம குறிக்க போறோம் முதலாவதாக சார்பை குறிக்கும் முறையில வரிசை சோடிகளின் கணமாக குறிக்க போறோம் வரிசை சோடிகளின் கணம் அப்படினு சொல்லும்போது f கணம் சொல்றதனால கணக்குறியில குறிக்கிறேன் x க்கு 2 னு கொடுத்தா 0 னு கிடைக்குது சோ 2,0 4,1 6,2 10,4 12,5 இது இந்த கணக்குறியில முடிச்சிரணும் சோ முதல் முறை வரிசை சோடிகளின் கணம் இரண்டாவது அட்டவணை இரண்டாவது முறை அட்டவணை அட்டவணைன்னு சொல்லும்போது x ங்கறது ஒரு மதிப்பு f(x) ங்கறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சார்பு x க்கு வந்து நம்ம மதிப்பை கொடுத்திருக்கிறோம் y னுடைய மதிப்பை வாங்கி இருக்கிறதுனால x க்கு 2 a ல உள்ள உறுப்பு நம்பர் மட்டும் எடுக்கணும் 2 4 6 10 12 என குறிச்சிருக்கிறோம் 12 என எழுதி இருக்கிறோம் இப்போ என்னென்ன மதிப்பு கிடைச்சிருக்குது 0 1 2 4 5 என f(x) கிடைச்சிருக்குது இந்த முறைய அட்டவணைன்னு சொல்றோம் மூன்றாவதாக அம்புக்குறி படம் அம்புக்குறி படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் a-ங்கற கணத்தை ஒரு பக்கத்துலயும் b-ங்கற கணத்தை ஒரு பக்கத்துலயும் அம்புக்குறி படம் போட்டுக்கணும் இது a இது b ஃபங்ஷன் எப்படி போகுது a இல இருந்து b க்கு போறதனால a இல வந்து 2 4
சாதாரண அளவுதா இருக்கு. எனவே 1 2 3 4 5 6 7 8 9 என எடுத்துக்கிறேன். இப்ப முதல் புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா 2, 0 x அச்சுல 2 y அச்சுல 0 என்பது இந்த இடத்துல இருக்கு. இது வந்து 2, 0. அடுத்ததாக 4, 1 x அச்சுல 4 y அச்சுல 1 இது வந்து 4, 1. 6, 2 x அச்சு 6 y அச்சு 2 6, 2 10, 4 x அச்சு 10 y அச்சு 4 10, 4 12, 5 x அச்சு 12 y அச்சு 5 12, 5 இப்பொழுது ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி ஸ்கேல பயன்படுத்தி இத வந்து ஒரு நேர்கோடு போட போறோம். அளவுகோலை பயன்படுத்தி இப்ப இந்த புள்ளிகளை எல்லாத்தையும் நம்ம இணைக்கிறோம். இணைச்சோம் அப்படின்னம்னாக்க 12,5 10,4 எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கிறது. சோ இப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் f(x) கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், வரிசை சோடிகளின் கணம் 1 மார்க், அட்டவணை 1 மார்க், அம்புக்குறி படம் 1 மார்க், வரைபடத்திற்கு 1 மார்க் என 5 மதிப்பெண்கள் உள்ளன. மாணவர்களே, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2-2 கணக்கு தான் இந்த மாடல்ல இருக்கு. இந்த 2 கணக்குல 1 கணக்கு அடிக்கடி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே மாணவர்கள் பல முறை இந்த கணக்கை செஞ்சு பார்த்து பழகிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு 5 மதிப்பெண் கிடைப்பது மிக எளிதாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.